ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நம்ம நாகூருக்கு போயிருந்தோம். நாகூர் அப்படிங்கிற சொல்லதுமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஊர் எங்கே இருக்குன்னே பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த நாகூருங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாயவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லேருந்து 54 கிலோமீட்டர், எங்கள் ஊர்லேருந்து 54 கிலோமீட்டர், ப்ளஸ் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இருக்குது, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு. அங்கே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இந்த நாகூர் அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போயும் உங்களுக்கு இந்த ஊர் தெரியல அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஊர் இருக்குது, காரைக்கால். பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் காரைக்கால்னு ஒரு ஊர் இருக்குது. காரைக்காலில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லாமே வந்து காரைக்காலில் கிடைக்கும், இப்போ அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நாகப்பட்டினம்லேருந்து நாகூர் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வரும். நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே விவசாய, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ போயிருந்தப்போ நாகூரில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற தர்கா தான். தர்கா வந்து ஷீஷோர் தர்காவாக இருக்கும், கடற்கரையை ஒட்டி ஒரு தர்காவாக இருக்கும். ப்ளஸ் இந்த தர்காவை விட அங்கே ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் நிறையா முஸ்லீம்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து, நார்த் இந்தியாஸ்லேருந்து, கேரளாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து அடிக்கடி வருவாங்க. வர்றப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு அக்கோமடேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நிறைய பூம் பிஸ்னஸை வந்து இங்கே வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து நல்லா பூமாக இருக்கும். ஃபுட்டு ஃபேக்ட்ரி வந்து, அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த தர்காவை விட வந்து ஃபுட்டு வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நிறையா சின்ன ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபுட்லேயே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லேயே வந்து பல வகையான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் லஞ்சு பரோட்டா கடை, பிரியாணி கடை, இந்த மாதிரி ஸ்வீட்டு கடை, பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி கடை, சின்ன ஸ்நாக்ஸ் கடை, டீ கடை, வடை போண்டா கடை, ப்ளஸ் வந்து இந்த கொழா புட்டு இந்த மாதிரியான ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்கும். நம்ம போன அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீசன் டைம்ங்கிறதுனால, சாரி நான் சீசன் டைம் அப்படிங்கிறனால நிறையா கடை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியல. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடையை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வீலாகில் பார்க்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான கடைகள், நீங்கள் எப்போ போனாலுமே இருக்கக்கூடிய ஷாப்ஸ். ஓகே விவாஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் வீடியோக்குள்ளே போகிறேன் நினைக்கிறீங்களா? ஆல் ஆல்மோஸ்ட் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பிளே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுனாமி வந்து 2004 வந்திருந்தது. 2004 சுனாமி வந்தப்போ கடற்கரை ஓரமாக இருந்த நிறைய கிராமங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு. அப்போ எங்களோட ஊர் வந்து சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் தான். நாகப்பட்டினத்துலாம் நாங்கள் வந்து மைக்ரேட் ஆகி மயிலாடுதுறைக்கு போயிருந்தோம். ஸோ நாகப்பட்டினத்தில் நாங்கள் இருந்தப்போ எங்கள் தாத்தா பாட்டிலாம் போய் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களும் வந்து ரொம்ப இஷ்யூஸ் அனுபவப்பட்டாங்க. அப்போது இந்த சுனாமி வந்தப்போ இந்த நாகூர் தர்காலேருந்து இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஒரு 1.7 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸே இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, இந்த நாகூர் தர்கா வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதான் கிடையாது. கடல்லேருந்து தண்ணி வந்து ஃபுல்லாக உள்ள ஊருக்குள்ளெலாம் வந்திருக்கு, ஆனால் நாகூர் தர்கா கிட்டக்க வரைக்கும் வந்துட்டு அந்த கடல் தண்ணி வந்து உள்ளே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நியூஸ்லேயே கூட சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இதை இந்த ஒரு விஷயத்தை வந்து வந்து நம்ம தசாவதரம் படத்தில் வந்து கமல் வந்து ஒரு சீனாக லைட்டாக வச்சுருப்பாங்க, டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஹைட்டாக இருக்கிற கமலை அந்த கும்பல் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பள்ளி வாசல் குள்ளே வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சுனாமி வந்துடும், சுனாமி தண்ணி வந்து கரெக்டாக அந்த தர்கா வாசல்கிட்ட அந்த பள்ளி வாசல்கிட்ட வர்றப்ப அப்படி நின்றுடும். அப்போ வந்து நாகேஷ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எல்லாம் எங்கள் எல்லாருமே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்ட்டு. அந்த இந்த விஷயத்தை டீஸ் பண்ணுற விதமாக தான் வந்து அந்த படத்தில் வந்து அந்த ஒரு சீன் வச்சுருப்பாங்க நம்ம உலகநாயகன். ஓகே விவாஸ், சரி நம்ம காலையில் வந்து 6 மணிக்கு இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம காலை 6 மணிக்கு கிளம்பி இங்கே ஒரு 7 to 7:30 to 8:00 நம்ம இங்கே வந்துடும். ஏன்னா மயிலாடுதுறை டூ இது வந்து 54 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ 1 hour to 1.5 hours நம்மளால் வந்துட முடியும். அதுக்கப்புறம் ரோடு வந்து ஃபைனான்ஸ், நம்ம பைக்கில் தான் வந்தவங்களால சீக்கிரமாக வந்துடும், ஆனால் பஸ்ஸில் வந்து லேட் ஆகும் அதுக்குன்னு சொல்லி எனக்கு வச்சிக்கூடாது. ஓகே விவாஸ், அதுக்கப்புறம் வந்து காலைல வந்ததுமே வந்து ஒரு 7 to 7:30 ரீச் ஆனமே இந்த சரியான பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு, சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த ஷாப்புமே ரெடி பண்ணல. எல்லாருமே அப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு இந்த இடத்துல வந்து வாடா அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். வாடா அப்படிங்கிறது என்னென்னா, வாடா போடா அந்த வாடா கிடையாது, இந்த வாடாங்கிறது கடலில் வந்து ரால் இருக்கு இல்லைங்களா, ப்ரான், அந்த ப்ரான்லேருந்து பண்ணக்கூடிய வாடா தான். அதாவது ராலை வச்சு அரைச்சி சம்திங் இந்த ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது ப்ரானு. அந்த வாடா கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்தப்போ அப்போ வந்து கிடைக்கல, வாடாவும் கிடைக்கல. சரி ஓகே என்னடா இருக்குன்னு பார்க்குறப்போ சமோசா வாடா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி அது ஆர்டர் பண்ணோம், ரொம்ப கம்மி ரேட் தான், 7 to 6 rupees சமோசா இருந்துச்சு. சமோசா டீயை காலைல எடுத்துட்டு நம்மளோட தலைவலியை வந்து கொஞ்சம் நிவாரணம் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ வந்து நமக்கு எப்போவுமே வந்து டீ சாப்பிட்றதுனால நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெட்டேக் வந்து கொஞ்சம் குறையும். ஓகே அப்படின்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு கடையை ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ரெடி பண்ணுற மீன்ஸ் எப்படின்னா, நம்ம அடிக்கடி நான் இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 times அதாவது நாங்கள் வந்துப்போம். ஏன்னா நமக்கு சொந்த ஊரே நாகப்பட்டினம் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட இயர்லி 2 or 3 times அது இங்கே வந்துடுவோம் அப்படிங்கிறனால அடிக்கடி இங்கே வந்து ஒரு ஷாப்பில் சாப்பிடுவோம். அந்த ஷாப் பேர் கூட எனக்கு தெரியல. நம்ம ஆனால் நம்ம வந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஷாப்பை மூடிட்டாங்க. மூடிட்டாங்க மீன்ஸ் அன்றைக்கி வந்து ஒரு லீவ் போட்டுட்டாங்க அவங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில், நம்ம ரெகுலராக வந்து ஒரு இந்த ஊருக்கு வந்தால் ஒரு ஸ்வீட் வந்து எப்போவுமே வாங்குவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகூர் பால்கோவா. சரி நாகூர் பால்கோவா வந்து வாங்குறதுக்கு இங்கே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷாப் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஹிமா ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நாகூரில் இந்த ஃபஸ்ட்டு மினாரா ஒன்று இருக்கும், அந்த பீம் மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும் ஒயிட் கலர் பெயிண்டிங்கில், என்ட்ரன்ஸ் ஆனதுமே தெரியும். அதுக்கு அப்படி பேக் சைடு ஒரு கூரை போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல
இருக்கும். சின்ன கடை தான், தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரஹிமா ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி, ஓனர் பேர் சையத். இங்கே வந்து நம்ம ரெகுலராக வந்து எப்போவுமே வந்து இது வாங்கிக்கிட்டே இருப்போம், ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்போம். ப்ளஸ் பஸ்ஸில் நம்ம அந்த ரூட்டு வழியாக போனாலுமே வந்து நாகூரில் இறங்கி இந்த கடையில் போயிட்டு நம்ம வாங்கிக்கிட்டு தான் போவோம். அந்த அளவுக்கு வந்து இவங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இவங்களுடைய என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, நம்மளால் வந்து எல்லா ஸ்வீட்டையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். சாம்பிள் வந்து ஃப்ரீ தான், சரிங்க. நம்ம வாங்கவே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம வந்து இங்கே சாம்பிள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதான் வந்து இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. எந்த கடையிலுமே வந்து இந்த மாதிரி தரமாட்டாங்க. ப்ளஸ் வந்து எங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா, பருத்தி அல்வா, பூந்தி, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அல்வா, ஆல்மண்ட் அல்வான்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து டாப் நாச்சாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும் அந்த கடையில் வந்து. ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் பால்கோவா அம்மாங்க. இது வந்து டெய்லியுமே வந்து ஈவினிங் வந்து ஃப்ளைட்ஸில் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வந்து கார்கோவில் அனுப்புவாங்க. ஏன்னா வந்து இந்த டேஸ்ட்டு வந்து அங்கே வேறு யாருக்குமே இவங்க சொல்கிறதும் கிடையாது, ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ரெசிபி. இந்த நாகூர் பால்கோவா வந்து எப்படின்னா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் 98 டிகிரி. ஸோ இந்த நாகூர் பால்கோவா வந்து அவ்வளோ ஒரு ஸ்லஸ்ஸியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது நம்ம எடுத்து நம்ம நாக்கில் வைக்கிறப்போ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்ததுமே வந்து நாகூர் பால்கோவா வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். உருக ஆரம்பித்ததுமே வந்து அப்படியே ஒரு குழக்குழன்னு ஒரு லிக்விட் ஸ்டேட், செமி சாலிட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதை நம்ம அப்படி நம்ம எச்சியோட சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ அந்த வாய் முழுக்கமே வந்து இந்த ஒரு பாலோட டேஸ்ட் வந்து அப்படி ஒரு நிறைஞ்சிருக்கும். உண்மையுமே வந்து இந்த சாதாரண சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டு பால்கோவாலாம் நம்ம ஊரில் சாப்பிடுவோம், அந்த பால்கோவோட இந்த பால்கோவோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கைஸ். உண்மையாகவே வந்து இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு கிலோவோட ரேட் வந்து 400 ரூபாய் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் பால்கோவா வெறும் 40 ரூபாய் தான். ஒரு 10 ரூபா 20 ரூபாய் கேட்டால் கூட சாம்பிள் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்காக நான் கிட்டத்தட்ட நான் இந்த பால்கோவா ஏகப்பட்ட வாட்டி சாப்பிட்டுட்டேன், அப்படியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த சாம்பிள் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ப்ளஸ் இந்த சாம்பிள் என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்வா, பூந்தி, ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் அல்வா, ப்ளஸ் மஸ்கூத் அல்வா, ஆல்மண்ட் அல்வா, அப்புறம் வந்து தம் ரூட்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த தம் ரூட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த தம் ரூட் வந்து பீட்ரூட் டேஸ்ட்டில் இருக்கும். ப்ளஸ் வந்து அவ்வளோ ஒரு ரெட்டிஷாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய் எல்லாமே வந்து ரோஸ் ஆகிடும், பீஸ் எல்லாமே இது ரோஸ் கலரில் ஆகிடும். ப்ளஸ் இந்த நாகூர் பால்கோவா வந்து சொல்லவே தேவையில்லை. ப்ளஸ் இந்த ட்ரை ஃப்ரூட் அல்வா, இந்த டார்க் சாக்லேட் அல்வா மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையுமே வந்து இது வந்து செம்மையாக இருந்துச்சு. ரப்பர் மாதிரி இருந்தாலும் வந்து அது நம்ம மென்று சாப்பிட்றப்போ அந்த நட்ஸு, இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு சொல்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருந்தாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வாவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இருக்கிறதிலே இந்த கடையில் சீப்பான ரேட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் இவங்க வந்து என்ன தான் ரேட்டு வந்து மாடரேட்டாக இருந்தாலும் சரி, சீப்பாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, ஆனால் குவாலிட்டி வைஸ் இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ரேட்டில் கம்மியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூந்தின்னு சொல்லுவாங்க. பூந்தி வந்து இந்த தர்கா ப்ளஸ் இந்த மாதிரி கடல் பகுதி, கடலை சார்ந்த பகுதிகளெல்லாம் வந்து பூந்தி வந்து அதிகமாக விற்பாங்க. ப்ளஸ் நிறைய பேர் சிட்டிஸில் இருக்கிறவங்களாம் இந்த பூந்தினா என்னென்ன தெரிஞ்சிருக்காது. இந்த பூந்தியில் வந்து கலர் பூந்தி, ரெட்டிஷ் பூந்தி, இல்லை எல்லோ பூந்தி, இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இங்கே நாகூரில் வந்து கொஞ்சம் குண்டு குண்டு பூந்தியாக இருக்கும், தேன் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம தேன் மிட்டாய் சாப்பிட்றப்போ உள்ளுக்குள்ளே வந்து சக்கரை தண்ணி இருக்கும், ஆனால் இதில் வந்து தேன் மிட்டாயோடய ஒரு ப்ரூ வெர்ஷன் மாதிரி இருக்கும் இந்த பூந்தி. இதில் வந்து பூந்தி வந்து இருக்கிறதுல கம்மி விலை தான், 140 ரூபாய் ஒரு கிலோ. ப்ளஸ் வந்து இந்த விலைப்பட்டியில் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஃபோட்டோவாக கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஜிபே, ஃபோன்பே எல்லாம் அதில் தான் நான் பே பண்ணேன். இவங்கள்ட்ட ஆன்லைன் எதுவுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் வேணால் நம்பர் விசாரித்து தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் ஆர்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே விவஸ், சரி நம்ம வந்து ஆர்டரை போட்டுவிட்டு நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துணும். ஆனால் வாங்கினது தான் 200 ரூபாய்க்கு தான், ஆனால் எல்லா டிஷ்ஷுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 200-300 ரூபாய்க்கு நம்ம ஆர்டர்ஸை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு பேக்கப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பு, ஜிபேல பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சரி ஓகே, கிளம்புறப்போ வந்து இன்னும் பசிக்க ஆரம்பிச்சு. இது கிட்டத்தட்ட வீலாக் எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால ஒரு 1 ஹவர் டைம் கிடச்சிது இந்த வீலாக் பண்ணிவிட்டு அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபேவரட்டான கடைக்கு போய் பார்த்தோம். அந்த கடை தான் பூட்டி இருக்குன்னு சொன்னோன்னா, சரி வேறு எந்த கடை இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு கேரளா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. என்னடா அது புதுசாக இருக்குது, இது வரைக்கும் நான் எத்தனை ஹோட்டல் வந்திருக்கேன், நான் இந்த ஹோட்டல் நான் பார்த்ததே இல்லை சொல்லி புது ஹோட்டலாக இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி போயிருந்தேன். போயிருந்தப்போ நான் ஆர்டர் பண்ணால் தான் வந்து பூரி, கிழங்கு மசாலா பூரி, அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து ட்ராவல் பண்ணுறப்போ வந்து ஹெவியாக சாப்பிடுவோம், லைட்டாக சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து ட்ராவல் டைமில் வந்து இந்த சுட சுட பூரி, வடை, பொங்கல், டீ, மசால் தோசை, இந்த மாதிரியான ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால இந்த இதில் பரோட்டாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இது இந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறப்போ நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி பூரி வந்து எல்லா இடத்துலையுமே சூப்பராக தான் இருக்கும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு தர்ம சங்கடம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பூரியிலையும் உப்பு இல்லை, அந்த கிழங்குலையும் உப்பு இல்லை, அந்த சாம்பார்லையும் உப்பு இல்லை. ஏன்டா இப்படி என்ன உப்பு போட்டு சாவடிக்கிறீங்கன்ட்டு சரி ஓகே ஆர்டர் பண்ணிட்டோம்னு சாப்பிட்டுட்டோம். நம்ம ரேட்டை கேட்காம தான் ஆர்டர் பண்ணோம். ஆனால் ரேட் வந்து பார்த்தோன்னா ஒரு பூரியோட ரேட் வந்து 20 ரூபாய், ரெண்டு பூரியோட 40 ரூபாய். ஸோ வந்து பரவாயில்ல, எவ்வளோ கேஷ்னா நீங்கள் வாங்கிக்கங்க, ஆனால் அதுக்கேற்ற ஃபுட்டு கொடுக்கணும். ஆனால் ஒரு ஆவரேஜான ஃபுட்டு தான் சரிங்கிறப்போ அது என்னன்னு தெரில, கேரளா ஃபுட்டுங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கான்னு சரி ஓகே ஒரு டீயாவது நல்லா இருக்குமா சொல்லி டீ ஆர்டர் பண்ணோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, டீ வந்து இங்கே நல்லா இருந்தது ஓகேன்னு சொல்லி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு
அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படியே நம்ம ஒரு வாக் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கிறப்போ வந்து இந்த ஷாப் நம்ம கடையில் மாட்டுச்சு. இந்த ஷாப் என்னென்ன பார்த்தீங்கன்னா 90's கிட்ஸோட ஃபேவரட்டான ஷாப் தான். நம்ம 90's கிட்ஸில் நம்ம இருக்கிறப்போ நம்ம என்னென்னலாம் சாப்பிட்ருப்போமோ எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த தேன் முட்டையாக இருக்கட்டும், அந்த பொறி உருண்டையாக இருக்கட்டும், அந்த பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்லையாக இருக்கும், நம்ம வீட்டில் பொட்டுக்கல் இருக்கும், அந்த பொட்டுக்கல் எல்லாமே வந்து ஒரு பந்து மாதிரி சுற்றி அந்த பொறி உருண்டை சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அந்த இது எள்ளு மிட்டாய், இந்த மாதிரி எல்லா மிட்டாயுமே வந்து ஒரு பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஒரு அடம் மாதிரி ஒன்று இருக்கும், இழந்த வடை நினைக்கிறேன், அந்த மாதிரியான இதெல்லாம் இழந்த வடைலாம் 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய இழந்த வடை, ஒரு அப்பளம் சைஸில் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பார்த்துருக்கீங்களா, இந்த ஃபேவரட்டான இது பட்டாணி, உப்பு கடலை ப்ளஸ் பேரிச்சம்பழம், இது எல்லாமே இருந்தது. இதில் வந்து இது வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான், 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் மாடா நீங்கள் 5-3 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு பார்த்தேன். உண்மையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்து சைட்லலாம் வந்து 5 ரூபீஸ் 10 ரூபீஸ்க்கெலாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சிட்டிஸ்லாம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி லேஸு சீட்டோஸு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். ஆனால் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் வந்து நம்ம ரீபர்த் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உப்புக்கலையை வாங்கிக்கிட்டு, வீட்டுக்கு கொஞ்சம் உப்புக்கலை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து சரி அப்படி நம்ம நடைய கட்டலாம்னு சொல்லி கிளப்புறப்போ என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் நம்மள்கிட்ட டைம் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர் கிட்டே நமக்கு டைம் இருக்குது. சரிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரி ஓகேன்னு பீச் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம பீச்சுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி பீச்சுக்கு போய் பார்த்தப்ப நமக்கு ஒரு மிஸ்டீரியஸான திங் வந்துச்சு. மிஸ்டீரியஸ்ன்னு நீங்கள் உடனே கோஸ்ட் வீடியோக்கு போயிடாதீங்க, இந்த அந்த வீடியோ கிடையாது. நம்ம இனிமேல் இன்னும் நான் கொஞ்சம் நாளில் வந்து கோஸ்ட் வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கோஸ்ட் ஸ்டோரி இன்னும் கிடைக்கல, நான் தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து ரியலான ஸ்டோரிஸ் தான் போடுறோம், நம்ம கட்டுக்கதை போகிறது கிடையாது. கட்டுக்கதை போகிறது தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி கூட என்னால் போட முடியும். ஆனால் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிறனால அந்த ஸ்டோரிக்கு வந்து எனக்கு வரதுக்கு லேட் ஆகுது. அது இன்ஷால்லாம் நான் சீக்கிரமாக வந்து போட்டுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகூர் தர்காலேருந்து அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு ஒரு 1.7 to 1.8 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. சும்மா ஒரு பைக்கில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம், நடந்து கூட போகலாம். போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்கே தான் மிஸ்டீரியஸான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எத்தனை பீச்சுக்கு போயிருக்கேன், கிட்டத்தட்ட கீழக்கரை பீச் அப்புறம் கீழக்கரை பீச்சாக இருக்கட்டும், காரைக்கால், பாண்டிச்சேரியில் பீச்சுக்கு தான் போனேன், பாண்டிச்சேரி மெரினா கூட போயிருக்கேன், நாகப்பட்டினம் பீச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பீச்சுக்கு நான் போயிருக்கேன். அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீச்சுக்கு போயிட்டேன். அவுட்டர் ஸ்டேட்டில் வந்து கொச்சியில் கூட பீச்சுக்கு போயிருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த பீச் அப்படின்னாலே வந்து ஒரு நாய்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியான நாய்ஸ் இருக்கும். ஆனால் அந்த நாய்ஸ் வந்து இந்த பீச்சில் சுத்தமாகவே இல்லை. என்னடா அது அப்படின்னு பார்த்தோம், ப்ளஸ் வந்து பீச்சில் வந்து அந்த சத்தமே இல்லை. அலை அடிக்குது, எல்லாம் விளாட்றாங்க, எல்லாம் நல்லா சத்தம் கேட்குது, தவிர அந்த கடலோட சத்தமே சுத்தமாக இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம பீச்சோட நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களோட புண்ணான கைகளால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பிச்சு பெல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் டெவலப் பண்ணலான் இருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மைக் வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ண வீடியோ. அதில் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வாங்க வேண்டியது மைக் இல்லை கேமரா தான் அப்படின்னாங்க. ஏன்னா ரொம்ப மங்களாக தெரியுதுனாங்க. ஆனால் என்னுடைய கேமராவில் ஷூட் பண்ணிட்டு என்னுடைய ஆஃப்லைன் வீடியோஸ் பார்க்குறப்போ அந்த கேமராவில் இருக்கிற வீடியோ வந்து நல்லா கிளியராக தான் இருக்குது. பட் அதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த நானும் வந்து வேறு ஒரு ஐடியில் பார்க்குறப்போ அது கொஞ்சம் மங்களாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அது இன்டர்நெட்டோட இஷ்யூவாக இல்லை அப்லோட் பண்ணுறப்போ இஷ்யூவான்னு தெரியல. ஸோ என்ன இது அந்த மிஸ்டேக்கை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அப்படி இல்லைனா நான் என்ன பேக் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணால் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் மீ. நம்ம கோஸ்ட் வீடியோ அடுத்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் ஃபுட் லாக்ஸுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் நான் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட பர்சனலாக கேட்டுட்டு போய் சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மீன் குழம்பு வீடியோ, அந்த வீடியோக்கான ஷார்ட்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இருந்தால் அதையும் போய் பாருங்கள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஷாப் வந்து இப்போ திறக்கிறது இல்லை, வேறு இடத்துக்கு மாட்டிட்டாங்க. பெரம்பலூரில் தான் இருக்குது, பெரம்பலூரில் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்குடைய வாசலில் போட்டிருப்பாங்க. இப்போ போட்டிருக்காங்களான்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாளாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க போடுறது இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா ரெகுலராக வந்து ஒரு 10 பேர்கிட்ட எங்கிட்ட கேட்டுட்டு போய் சாப்பிட போனாங்க. ஆனால் ஏமாற்றத்தோடு திரும்ப வந்ததுனால நானே அவங்ககிட்ட போய் கேட்டேன். அப்போ அவங்க சொல்லியிருந்த விஷயம் இதுதான். ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.